கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். விசுவாச ஜப கைப்பிரதி கழகத்தின் சார்பாகவும், யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபைகள் சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல். நாம் தொடர்ந்து பார்த்து வருவது சங்கீதம் 24:1-10 வசனங்களையும், சங்கீதம் 15:1 வசனங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பத்திலே என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று தாவீது அரசன் கேட்கிறார் என்றால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், வாசம் பண்ணுவான் என்று நாம் பார்த்தோம். அப்பொழுது அந்த காலத்திலே நாம் பார்த்தோம், அது வந்து தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போக முடியாது, போகிறவர் செத்து விடுவார். வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆச்சாரியன் தன் பாவ நிவாரணம் அளிக்காக பலி செலுத்தி, பிறகு பல நாட்டு மக்களுக்குரிய பாவத்துகளுக்காகவும் அவன் மன்னிப்பு கேட்க போவான் என்று பார்த்தோம். ஆனால் அந்த திரைச்சலை இயேசு கிறிஸ்துவுக்குள் கிழிக்கப்பட்டது. ஆனால் அந்த தாவீது அரசன் இதை எழுதும் பொழுது இது நடக்கலை, திரைச்சலை கிழிக்கப்படலை. ஆயினும் அவர் எழுதுகிறார், அப்படி என்றால் இந்த குறிப்புகள் எவ்வளவு முக்கியமானது, தற்காலத்தில் இது தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு அங்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் முக்கியமாக அத்தியந்த அவசியம். சடங்காச்சாரம் அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்துவ குணதத்துவம், மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய செய்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்க இந்த காரியங்களை கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான், கர்த்தருடைய ஸ்தலத்தில் எப்படி வாசம் பண்ணுவான், யார் வாசம் பண்ணுவான் என்று சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த காலத்திலையும் இதை நாம் பார்த்து வாழ வேண்டும். முதலிலே பார்த்தோம், கைகளில் சுத்தம் உள்ளவன். இரண்டாவது, இருதயத்தில் மாசில்லாதவன். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் என்று பார்த்தோம். நீதிமொழிகள் 26:12 வாசி கேட்போம். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம். தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டானால் அவனை பார்க்கிலும் மூடனாய் இருப்பவனிடத்தில் அதிக நம்பிக்கை வைக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன், நீ தன் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறவன் கண்டா அது கொஞ்சம் போய் தள்ளி போயிருக்கே, நான் வந்து அவனை காட்டில் ஒரு மூடனை நம்பலாம்பா. இதுதான் அது உண்மை, அது இதுதான் அந்த உண்மையான நிலை, இதுதான் அது வந்து சத்தியமாக இருக்கிறது. நாம் பார்த்தோம் ரோமர் 12:3 எனக்கு கொடுத்த தேவ கிருபையின்படியே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒருவன் தன் நினைப்பதற்கு தன்னை காட்டிலும் அதிகமாக நினைக்காதபடி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன கடவன் என்று போடப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த தெளிந்த எண்ணம் வேண்டும். அந்த தெளிந்த எண்ணம் இல்லைன்னா உன்னுடைய ஆஃபீஸில் உனக்கு தொந்தரவு வரும். உன்னை குறித்த யாராயுமே உன் பாஸை பார்த்த உன உள்ளுக்குள்ளே நான் யார், என் அந்தஸ்தி என்ன, இந்த ஆள் நேற்று வந்தவன். எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ஒரு ஆள், ஒரு சகோதரனை வெளியே அனுப்ப வேண்டிய நிலை வந்துச்சு. ஏனென்றால் அந்த ஆளுக்கு ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து வயசானவர். அந்த வயதான அந்த மேனேஜர்கிட்ட இவன் அடங்கி இருக்க முடியல. அவரை எதிர்த்து எதிர்த்து பேசுறது, அப்புறம் அவர் கேட்டால் நேற்று வந்தவையா நீ என்று சொல்கிறது. இப்போ யார் பெரியவர், மேனேஜர் தான் பெரியவர். அந்த மேனேஜர் பெரியவராக இருக்கிறதுனால இவன் வந்து சின்ன வேலை செய்கிறதுனால இவன் அந்த சின்ன வேலையில் இருந்து கொண்டு மேனேஜரை பகச்சு கொண்டிருக்கலாமா, அவர்கிட்ட எதிர்த்தே பேசி கொண்டிருக்கலாமா? அப்போ என்ன நடக்கும், ஒன்று மேனேஜர் போகணும் அல்லது இவன் போகணும். எனக்கு வேறு மேனேஜர் கிடைப்பது மிகவும் கடினம். அதுவும் உத்தமமான பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு மேனேஜர் கிடைக்கிறது கஷ்டம். நல்ல ஒரு ஆள் இருக்கிறார் அவர், இவன் வந்து தில்லுமுல் பண்ணுறான், இன்னென்னமோ பண்ணுறான். அவனுக்கு தன்னை குறித்தே ஒரு பெரிய எண்ணம், தன்னை குறித்து பெருமிதம். இப்படி இருக்கிற நல்ல யார் போவான், என் தான் போ. அதனால் ஒரு தன்னையே ஞானி என்று பார்க்கிறவனை நீ பார்த்தினா அவனை காட்டின ஒரு மூடனை கூட நம்பலாம்.
என்று பார்க்கின்றோம். அந்த தெளிந்த எண்ணம் வேண்டும். மனதிலே மாயைக்கு உன்னை ஒப்புக்கூடாத சகோதரி. உன் வாழ்க்கையிலே பலர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா ஏன் வேலை போச்சு, என் வியாபாரம் போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், மாயைக்கு ஒப்பு கொடுத்ததுனால்தான். தன்னையே மாயைக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் அடிப்பணிந்து என்னுடைய விசுவாச அளவின்படி நான் அடிப்பணிந்து ஜீவிக்கணும், நான் கீழ்ப்படியணும். இப்படி இல்லாதபடி எதிர்த்து எதிர்த்து தன்னை குறித்தே நான் இல்லாதபடி சில சொல்கிறான். ஒரு முறை சொன்னான் ஒரு ஆளு என்கிட்ட, நான் இல்லைன்னா இந்த சபை படுத்துறங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அப்பால போ சாத்தானே அப்படின்னு அவனை பார்த்து, ஆ என்ன போய் அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம் தம்பி, நீ பேசலை, சாத்தான் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சபை படுத்துறோம், நீ இல்லைன்னா, நான் இல்லைன்னா, உங்கள் பாஸ்டர் இல்லைன்னாலும் சபை வளரதான் செய்யும். அவர் ஆங்கிலத்தில் சொல்கிற பாருங்க, என்ன அவர், ஐ வில் பில்ட் மை சர்ச், கேட்ஸ் ஆஃப் ஹெல் வில் நாட் ப்ரிவேல். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் கதவுகள் அதற்கு மேற்கொள்ளாது. அப்போ நீ போய் அது நான் இல்லைன்னா இது நடக்காது, நீ இல்லைன்னா அது நடக்காது, எல்லாம் கிடையாது. மோசே போனால் யோசுவா வருவான், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர, உலகத்திலேயே காணாத பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் அவனால் நடப்பித்து, ஒரு பெரிய அரசாங்கத்தினிடத்திலிருந்து, ராஜாவின் இடத்திலிருந்து, உலக பவர், வேர்ல்டு பவர் அங்கே இருந்து, எகிப்து கொடிக்கட்டி பறக்கும்னு சொல்கிறாங்களே, அந்த ராஜ்யத்தின் கொடிக்கட்டி பறக்கின்ற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 600,000 பேர் அவன் வலிமையாக வழி நடத்தி வருகிறான். இரத்தமாக மாறுகிறது நீர், வெட்டுக்கிளிகள் மூலமாக சாபங்கள் வருகிறது, கொம்பை பாம்பாக்குகிறான், தொட்டால் தண்ணீர் வருகிறது, கடல் ரெண்டாக பிரிகிறது, பெரிய பெரிய அதிசயங்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த கல்லு நிறத்தில் பேசு, இவன் நம்ம ரெண்டு அடிச்சிட்டான். அது அடித்ததுனால கடைசி காலத்தில் ஒரு ஆசை இருக்காதா, நான் இவ்வளோ தூரம் ஆண்டவரே கொண்டுட்டேனே, இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கொண்டுந்தேனே, இத்தனை ஜனங்களை, இவங்க மாறுபாடான சந்ததி, என் பேரை நீ ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடலாம் பேசி இவங்களை எப்படியோ நான் தேத்தி இருத்தி கொண்டுந்தேனே, கானான் தேசத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குப்பா, ஆனால் நீ போக முடியாது, பார், மேலே மேலே ஏறி கொண்டு போய் கர்த்தரே அவனுடைய உயிரை எடுத்துக்கிட்டார். கர்த்தருக்கு நீ எது செய்கிறன்னு முக்கியம் இல்லை, எப்படி செய்கிறன்னு தான் முக்கியம். மோசையாக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ எப்படி செய்கிற, கர்த்தருக்காக இது செய்தேன் அது செய்தேன் எல்லாம் பார்க்குறாரு அவர். ஆனால் ஒன்று, அதுக்கேற்ற பலனை நீ அடைவாய், ஆனால் ஒன்று, அவர் ப்ராசஸ், காட் ஆஃப் ப்ராசஸ், அது நிச்சயமாக ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாது. அடுத்தது நான் முதல்ல பார்த்தோம், கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். நீதிமொழிகள் 12:13 வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கங்களில் நின்று நீங்குவான். பாருங்க, துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் வாய் பேச்சு தான் கண்ணியாக இருக்கிறது, ட்ராப். அவன் பேச்சிலேயே அவன் மாட்டிக்குவான் துன்மார்க்கன். அது பாருங்க, இப்போது இந்த பொய் பேசுகிறவன்ல, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நிறைய பேர் என் கூட வந்து பேசுவாங்க இன்டர்வியூ, முக்கியமாக இன்டர்வியூ வரும்போது நான் அப்போ தான் பேசுவேன். அவங்க கூட வேலைக்கு வரும்போது அவன் முதல்ல சொல்லுவான், ஒரு நாள் நான் மீட் பண்ணுவேன், என்ன பண்ணுறப்பா, நான் லெதர் டெக்னாலஜி, இது வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் இது எடுத்தேன் அது எடுத்தேன், ஒரு 10-15 டிகிரி எடுத்திருக்கேன், 4-5 டிகிரி எடுத்துட்ருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே உன் சர்டிஃபிகேட்லாம் கொண்டாப்பான்னு கேட்பேன்.
வருவான். எப்போ வருவான்? சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வருவான். அவன் கையில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்காது, எஸ்எல்சி பாஸ் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். நிறைய ரெண்டு மூணு ஒருத்தர் இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் கேட்பேன், என்ன பாச்சு, எல்லாம் காண போயிடுச்சுங்க. சரி அப்படின்னு விட்டுருவான். விட்டுட்டு என் ஸ்டாஃபில் இருக்க ஆளை கூப்பிட்டு அந்த வீடியோ கேமராவை கொடுத்து ஒரு படம் எடுக்க சொல்லுவேன். இவர் எடுப்பா இருப்பாருங்க, முதல்ல பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியாது. இது புது கேமரா, நாங்கள் யூஸ் பண்ணது வேறு கேமரா அப்படின்வான். அதுக்கப்புறம் எடுக்கிறானே ஃப்ரேம்லாம் வைக்க தெரியாது. அது அது பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. என் ஸ்டாஃப் கிட்டே கேட்பேன், என்னடாப்பா எடுத்தேன், ஒன்றும் தெரிலண்ணா. ஒரு முறை அப்படி தான் ஒருத்தேன், நான் மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டினேன், டொயோட்டா ஓட்டியிருக்கிறேன், அதுக்கப்புறம் டாட்டா விண்டிகா ஓட்டியிருக்கேன், என்னமோ அஞ்சாறு கார் பேர் சொன்னான். நான் சொன்னேன், அப்புறம் இது இது எண்டவர் ஓட தெரியுமாப்பா உனக்கு? ஆ, நல்லா தெரியும். அப்போது ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் வேணா என் எஜமானெலாம் கேட்டு முந்தி இருந்தால் ஓட்டினவங்களாம் கேட்டு பாருங்க. நான் சொன்ன, இல்லைப்பா நீ ஓட்ட தெரியுமா? இல்லையா? சரி, என்ன பண்ணா? நான் சொன்னேன், டேய் முதல்ல மாருதி காரை கூடுறா, அந்த வேனை எடுத்து ஓட்டுறானா இல்லையா பாரு. வெளியில் எடுக்கும் போதே கேட்டில் இடிச்சிட்டான் சைடில். உடனே அவனை நிறுத்திட்டாங்க. அங்கேயே நேராக வந்து சொன்னாங்க, அப்போ தானே முதல்ல போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் வா, உனக்கு அந்த சின்ன மாருத்தியே இவ்வளோ பெரிய கேட்டில் இருந்து வெளியில் எடுக்க தெரிலன்னா நீ எண்டவரை எப்படி ஓட்டுவே? அதுவும் ரோட்டில் போயிட்டு ரிவர்ஸ் அடிக்கணும், இது பண்ணோம், பார்க் பண்ணோம், இதெல்லாம் முடியாது. நீ போயிட்டு வா, நீ சொன்னது போய். இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இந்த கபடாய் ஆணை இடாதது. அவனுடைய பேச்சே அவனால் கெட்டுருவான். அவன் பேசாத, சார் எனக்கு கார் ஓட தெரியும் சார், கொஞ்சம் பழகிக்கிறேன் சார், கொஞ்சம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த மாருதி காரை எடுத்துகிட்டு வந்து வெளியில் டிரைவரை ஓட்ட வச்சு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு வந்து கொடுத்து நீ ஓட்டு, நீ ஓட்டிப்பார். அவன் கூட நல்லா ஓட்டியிருப்பான், ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு அப்புறம் கற்றுட்ருப்பான். ஆனால் யோசித்து பாருங்கள், நீ நிறைய சமயத்தில் உன் வாயிலேயே நீ உன்னை கெடுத்துக்கிற, ஆனால் நீதிமானோ இடுக்கன்லேருந்து தப்பிச்சுக்குவானா? ஏனென்றால் அவன் சொல்கிறது உண்மையாக இருக்கிறது. இப்படி உண்மையாக இருக்கிறதுனால அவன் உண்மை நீதி அவனுக்கு இருக்கிறதுனால அவன் பிழைத்து கொள்வான் என்று பார்க்கின்றோம். செப்பனியா 3:13 வாசி கேட்போம். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரிலும் இல்லை, புசித்து படுத்துக் கொள்வார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரவேலில் மிஞ்சினவர்கள் என்று சொல்லும் பொழுது த ரெமனன்ஸ் பாருங்கள், அந்த காஃபி இருக்கு பாருங்க, இப்போல்லாம் தான் ஃபில்டர் காஃபி இந்த காஃபியெல்லாம் போட்டு அடியில் வந்து டிக்கா அந்த கருப்பு அந்த இது. நீங்கள் முந்தைய அந்த காலத்துலலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது காஃபி போட்டாங்கன்னா கீழே மண்டி இருக்கும், கடைசியாக அதை குடித்தா அப்படியே மூக்கிலெல்லாம் அப்படியே தொண்டையெல்லாம் மாட்டிக்கும் அந்த மண்டின்னு. அதுதான் கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போய் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த ரெமனன்ஸ், அவர் உத்தமமாக இருந்தது அந்த ரெமனன்ஸ் தான். அது நான் மண்டினதுக்கு இழிவாக சொன்ன மாதிரி இருக்கு, இல்லை இல்லை, இந்த ரெமனன்ஸ் வேர், அப்படிப்பட்ட இந்த ரெமனன்ஸ் சொல்கிறாலே மிந்தி மிஞ்சி இருந்தவர்கள் அல்லது மிந்தி அல்லது மீதி இருந்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது பார்த்தாலும் பயத்தில் தான் இருந்தார்கள். இங்கே பார்த்தா எதிரி, அந்த பக்கம் எதிரி, பாபிலோனியர், பிலிஸ்தியர், எங்கேருந்து பார்த்தாலும் எகிப்தியர். இப்படி தான் அவர்கள் ஒரு நாடே நாடு கடத்தப்பட்ட ஒரே ஜாதி இஸ்ரவேல் ஜாதி. ஒரு இடம் இல்லை, நாடாக வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். கடைசி காலங்கள் இப்பொழுது கூட அவர்கள் எங்கே பார்த்தாலும் எதிரிகள் தான். ஆனால் மிஞ்சினவர்கள், தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருக்கு உத்தமமாக இருந்தவர்கள், அவர் என்ன பண்ணுவார்லாம், பயப்படுவதற்கு யாருமின்றி புசித்து படுத்துக்கொள்வார்கள். என்னடா இது, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? அது தானியேலினுடைய வாழ்க்கை. அவன் இருக்கிறது அடிமை, இருக்கிற இடத்துல எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க,
ஆனால் அவன் பண்ணுறது ஜபம். ஹலலுயா. கதவை திறந்து போட்டு பண்ணுறான், ஜன்னல் திறந்து போட்டு பண்ணுறான், பயம் இல்லை அவனுக்கு. பண்ணும்பொழுது அவனை கொண்டு போய் அவனுக்கு ராஜாவின் ஆணையின்படி அவன் சிங்கக்கவியில் போடுறாங்க. பசி உள்ள சிங்கங்கள். தானியலோ நிம்மதியாக படுத்து தூங்குறான். சிங்கம் கூட சாப்பிட்ருந்தா கூட அவனுக்கு கவலை இல்லை. அதில் தான் இது பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நல்லா சிங்கம் அவனை சாப்பிட்ருச்சின்னு வச்சுங்க, அவன் அதுக்கு அஞ்சிருப்பானா? சாப்பிடு, என் சரீரத்தானே சாப்பிட்ற, என் ஆத்மா அவர்கிட்ட போக போகுது, அல்லேலூயான்னு சொல்லியிருப்பான். அதுதாங்க உங்களுக்கு அந்த நிலை வேண்டாமா? கபடாய் ஆணையிடாதவன் அவனுக்கு அந்த அந்த அப்படிப்பட்டவனுக்கு கபடாய் ஆணையிட மாட்டான். சொன்னதை சொன்னபடியே செய்வான். தானியலே ராஜா வந்து காலையில் கூப்பிட்றான். தானியலே ராஜா வந்து கூப்பிட்றாரு. தானியலுடைய தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்ற அந்த சாட்சி வருகிறது. மிஞ்சி இருந்தவர்கள் இன்றைக்கு கூட நிறைய பேர், கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க பெரிய பெரிய கும்பலாக இருக்குது. அது எல்லாம் வரப்போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட கடைசி நாளில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தன்னை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொன்னவனெலாம் கிறிஸ்தவன் ஆக போகிறதில்ல, இந்த இயேசு வண்டையில் வரப்போகிறதில்ல. வேதத்தை சொல்லியிருக்கிறது, நான் உங்களுடைய நாமத்தினாலே பேய்களை துரத்தினேன், அதிசயங்களை செய்தேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். ஏன் அறியேன்னா அவங்க ரட்சிக்கப்படல, அவர் நாமத்தை சொன்னதுனால அது நடந்துச்சு. எல்லாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அறிவேன், என்னை பிள்ளையாச்சு நான் அறிவேன். இல்லை, ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்படாத கூட அதிசயங்கள் செய்யலாம், பெரிய காரியங்களை செய்யலாம் கர்த்தருக்கு. ஆனால் அது வெளியில் வெறும் வைக்கப்போர் மாதிரி தான். அன்றைக்கி நெருப்பில் போடும்பொழுது அதெல்லாம் ஒன்றில்லாத சாம்பலாக மாறிவிடும். சகோதரனே சகோதரியே, கபடாய் ஆணை எடுக்கிறவனாக இருக்கிறாயா? உன் சாட்சியில் கூட கபடம், இது கபடாய், ஏதாவது ஒன்று நினச்சி கொண்டு ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறாயா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாட்சி சொல்கிறாயா? பொய் பேசுகிறாயா? கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியாது உன்னால். அவருடைய பிரசன்னத்தின் மகிமையிலே நீ தரித்திருக்க முடியாது. எபேசியர் 4:25 வாசிக்க கேட்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனோடு மெய்யை பேச கடவன். இவருங்க, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருப்பதனால பொய்யை கலைந்து ஒருவருக்கொருவர் உண்மையை பேச கடவோம். என்ன பொய்? மனைவி இடத்துல பொய், மனைவி புருஷன் இடத்துல பொய், பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல பொய். நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோமே, ஒரு அவயவமாக இருக்கிறோமே, அந்த அவயவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு சரீரமாக இருக்கிறதே, அதற்கு தலை இயேசு கிறிஸ்து அல்லவா? அப்போ ஏன் இந்த கபடம்? குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக வர காரணம் என்னென்னா, கல்யாணம் பண்ணுற நேரத்தில் உண்மை சொல்கிறதில்ல. அந்த கல்யாணம் பண்ணுற நேரத்தில் 1000 பொய் சொல்லி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு, 1000 பொய் இல்லை, 1000000 பொய் கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல கல்யாணம் பண்ணி வச்சிட்ட பிறகு என்னென்ன ப்ராப்ளம் வருது அதனாலன்னு. சொன்ன பொய் எல்லாம் திரும்பி வெளியில் வருதில்ல. ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது 100 சவரன் போட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கார். பெரிய பணக்கார், 100 சவரன் போட்டார். மகள் நன்றாக நகைகளாக அணிந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நல்ல பையனும், பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருப்பான், நல்ல பிஸ்னஸ் மேன், கட்டி கொடுத்தார். கல்யாணம்லாம் நல்லா நடந்துச்சு, வாழ்க்கையும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா, வியாபாரத்தில் தோல்வி வந்தது. ஒரு ஏரா பண்ண வச்சாங்க, திடீர்னு கவர்மெண்ட் ரெகுலேஷன்லாம் மாறிச்சு. அதெல்லாம் மாறும்பொழுது அந்த பண்ணையுடைய பிரச்சனை வந்ததுனால அவன் வேறு மாற்றி முதலீடு செய்த பணமெல்லாம் மாட்டி கொண்டு விட்டது. அது திரும்பி வரும் என்று நம்பி தன் மனைவியினுடைய நகையை அடமானம் வைக்க பேங்க்குக்கு போகிறான். உண்மையாக நடந்த கதை, அங்கே போனால்
கொடுத்த நகைகளிலே 30% or 40% பொய் நகை. பெரிய பிரச்சனை வெடித்தது. நேரா அந்த பொண்ணை வீட்ல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் பணக்கார செல்வந்தன், இதை ஏன் செய்யணும்? இதை செய்யாத எனக்கு 60% தான் கொடுக்க முடியுங்க இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தேவையில்லாத 100% பேசி அதுக்கு ஒத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே கெடுத்து போட்டார். அதுக்கப்புறம் அவன் நல்லவனாய் இருப்பதனால இவர் திரும்பி கொடுத்த நல்ல நகைகளை வாங்கிக்கிட்டான், ஏதோ வியாபாரம் செய்து பொழைத்துக்கொண்டான். இது சகோதரனே சகோதரியே, நீ பொய்யா சொல்லக்கூடாது, அந்த கபடாய் ஆணையிடாத. சத்தியமா சொல்றேன், கர்த்தர் கர்த்தர் முன்னிலையில் சொல்றேங்க, வேணா பைபிள் மேல சத்தியம் பண்றேங்க, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. அதனால நீ தேவனை விட்டு பிரிகிறவனாக இருக்கிற, அவருடைய பரிசுத்தத்தை குலைச்சல் உண்டு பண்ணுகிற, பரிசுத்தாவிய துக்கப்படுத்துகிறாய். சங்கீதம் 15:1-5 நாம் பார்க்கும் பொழுது அந்த திருவுமாக அந்த கேள்வியை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 15:1 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவருடைய அவரோடு கூட உன்னதங்களிலே நீ ஜீவிக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்றால், நீ அவரோடு கூட நீ நெருக்க உறவு கொண்டவனாக அவருடைய சாயல் தரிக்கப்பட்டவனாக இருக்க விரும்பினால் இந்த மாதிரி வாழ்வு வாழ வேண்டும். சகோதரனே, கிறிஸ்தவ வாழ்வுனா இதுதாங்க. நம்ம சும்மா ஏமாத்த வாழ்வு இல்லை, உத்தமனாய் நடக்க வேண்டும். கிறிஸ்தவ நாமத்தை எவ்வளோ பேர் தவறாக பயன்படுத்தி கொள்கிறாங்க, அதனால் கிறிஸ்தவ நாமம் கெட்டு போகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவனை கண்டால் கிறிஸ்து அவன் என்று சொல்வதற்கு பதிலாக ஏமாற்றுபவன் என்று நினைக்கக்கூடாது. நீ கிறிஸ்துவனுடைய சீடனாக யாராக எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்தவ சீடனாக மாறலாம். கிறிஸ்துவ பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவ சீடன். நீ போய் உன் பேரை மாற்றிக்கிட்டா தான் இல்லை, நீ போய் ஒரு சபையில் போய் சேர்ந்து இந்த சபையில் சேர்ந்து அந்த சபை அதெல்லாம் இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேத ரீதியாக வாழ்ந்தா நீ இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை. யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதீங்க, உங்களை அவருடைய பிள்ளை நீ, அதை பிரிக்கவே முடியாது. உன் பிள்ளை பிள்ளை இல்லாத தப்பு செய்தால் பிள்ளை இல்லாத போயிடுமா? இல்லையே, உன் பிள்ளை பிள்ளை தானே, எப்படியா மன நொந்து தான் போகுது உனக்கு. ஆனால் உன் பிள்ளையை விடுவியா நீ? உள்ளுக்குள்ள அன்பு இருந்து தானே இருக்குது, ஒரு ஏக்கம் இருந்துட்டு தானே இருக்குது. அது போலவே அவருக்கு பெரிய ஏக்கம், உன்னை வந்து நீங்களாவது தாய் மட்டும்தான் கஷ்டப்பட்டு, ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்து உனக்காக மறித்து உன்னை மீட்டவர். அதனால் இப்பொழுது நீ ஆணையிடுகிறது சரியா என்று நாம் பார்க்க வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, உம்மோடு கூட வாழ்வது என்றால் என்ன, ரட்சிக்கப்பு குறித்து நாங்கள் இப்போ பார்க்கவில்லை, உம்மோடு கூட வாழ்வது அந்த வாழ்வு என்ன, அந்த பர்வதத்தின் மேலே ஏறி வாழ்கின்ற வாழ்க்கை என்ன, உம்முடைய பிரசன்னத்திலே தரித்திருந்து ஜீவிக்கின்ற ஜீவியம் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அன்றைக்கு தாவீதரசனுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க, நீ விரும்புவது உன் பக்கத்திலே அருகாமையில் உட்கார கொண்டு வைத்துக் கொள்வது, உன்னுடைய பிரசனத்திலே வைத்துக் கொள்வது இப்படிப்பட்டவர்களை தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்தாரும், உடைய ரத்தத்தின் மாறலும் வைத்துக் கொள்ளும் இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென்.